அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம், அம்மா பாத். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹுவினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், ஏனைய நமது எல்லோரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், ரமலானுடைய மாதம் துவங்கி மிக நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக இது இருக்கிறது. அல்லாஹுக்கு எல்லா விதமான புகழும். நிறைய மக்கள் துவா செய்ய கேட்டுக்கொள்கிறார்கள். பலர்களுக்கும் பல விதமான சிரமங்கள் இருக்கிறது. எல்லாருடைய சிரமங்கள், கஷ்டங்கள் நீங்குவதற்காக நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்கள் பிரத்யேகமாக துவா செய்யுங்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் லேசாக்கி, நன்மையாக்கி, அவனால் பொருந்தி கொள்ளப்பட்ட நல்லதொரு வாழ்க்கையை தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ், நமது கேப்டன் டிவி வழங்கக்கூடிய இந்த சிறப்பான சஹருடைய நிகழ்ச்சி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நேத்து கடைசியில் சொன்னதை போல, உலக அழிவின் அடையாளங்கள், கியாமத்து நாள், மறுமை நாளின் அடையாளங்கள். ஈஸியாக நான் நமக்கு புரியுமா சொல்லணும்னா, மறுமை நாளின் அடையாளங்கள். இதைத்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ரமலானுடைய மேக்சிமம் நம்ம ஃபுல்லாக பேச ட்ரை பண்ணுவோம். இல்லை என்றால் ரமலானுடைய முதல் 20 நாளைக்காவது என்ன செய்வோம், இந்த தலைப்பின் கீழ் நம்ம டெய்லி ஒரு செய்தியை பார்க்க இருக்கிறோம். அப்போ உலக அழிவு நாள் என்று நம்ம சொல்லும்போது, நம்ம அதனுடைய மெயினான சப்ஜெக்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால், இன்றைய தினத்தில் இந்த உலகம்னா என்ன, இந்த உலகத்தினுடைய ஆசையில் மூழ்கி மனிதன் எப்படியெல்லாம் அல்லாவை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத ஒரு மேலோட்டமாக, ஒரு முன்னுரையாக இந்த தொடருக்காக நாம் சொல்லிவிட்டால், நாளை முதல் இன்ஷா அல்லாஹ் என்னென்னவெல்லாம் அடையாளங்கள் இருக்கிறது, மறுமை நாள் எப்போது வரும், அது பற்றியான அறிவு யாருக்கெல்லாம் இருக்குது போன்ற செய்திகளை நம்ம விரிவாகவே பார்த்து கொள்ளலாம். அப்படியானால் எதுவரை இந்த உலகம், எதுவரை இந்த வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்றைக்கு இந்த முன்னுரை நீங்கள் கண்டிப்பாக கேட்டே ஆக வேண்டும் நண்பர்களே. காரணம், நாம் இந்த உலகம் அழிய போதுன்னு சொல்ல போகிறோம். இந்த உலகம் அழிவதற்கான சில அடையாளங்களை சொல்ல போகிறோம். அப்படியானால் நம் எல்லாருடைய மனசுலையும் ஆழமாக அழுத்தமாக பதிகிற ஒரே விஷயம், இந்த உலகம் அழிய போகிறது. அப்படியானால் நாம் வேற ஒரு உலகத்துக்காக, வேற ஒரு மறுமை என்கிற அந்த நிகழ்வுக்காகத்தான் படைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை இந்த செய்திகள் மூலமாக நாம் விளங்குகிறோம். ஆனால் இந்த சமுதாயத்தை பாருங்கள், நம்ம எதற்காக வாழ்கிறோம், என்ன நோக்குங்கிறதே தெரியாமல், இந்த உலகம் மட்டும் எங்களுக்கு கிடைத்தால் போதும், உலக ஆசையில் நாங்கள் மூழ்கி எங்களுடைய எல்லா சுகத்தை நாங்கள் அனுபவித்துக் கொள்வோம் என்பதற்காக எல்லா தவறுகளிலும் ஈடுபடுகிறார்கள். அல்லாஹ் இந்த உலகத்தை அழித்து மறுமையில் எழுப்புவானே அப்படிங்கிற ஒரு பயமே இல்லாத ஒரு சூழலைத்தான் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது சமீப காலமாக, கடந்த 2-3 ஆண்டுகளாகவே பார்க்குறோம், இந்த சமுதாயத்தில் பாவங்கள், கிரைம்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப ரொம்ப டபுள் மடங்கு இல்லை, பல மடங்கு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. எல்லாரும் என்ன, மருத்துவ நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த மனுஷன் இந்த உலகத்தை அடைய ஆசைப்படுறான், உலகத்தை எப்படியாவது சந்தோஷமாக இருந்தணும், அதுக்கு நிறைய தப்பான வழிகளை அவன் தேர்வு செய்கிறான் அப்படிங்கிறாங்க. இது யதார்த்தமான உண்மையும் கூட தான். இந்த உலக வாழ்க்கையில் எப்படியாவது யாரை ஏமாத்தியாவது நம்ம பெரிய ஆளாயிடணும், யார் காசை புடுங்கியாவது நம்ம என்ன செய்யணும், பணக்காரனாயிரணும், இந்த மாதிரி எல்லாம் மக்கள் யோசிக்கக்கூடிய காலகட்டம் உண்டு. ஆனால் இறைவனை நம்பியவர்கள், உண்மையான மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய கட்டளைகளை பின்பற்றக்கூடியவர்கள், இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, நிச்சயமாக மறுமை என்கிற ஒரு வாழ்க்கை உண்டு, அந்த மறுமையில் நாம் எழுப்பப்படுவோம். அல்லாஹ் நம் எல்லோருடைய தேவைகளையும் கேட்கக்கூடியவனாக, இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்த, என்ன செஞ்ச, எங்கே போன, என்ன நிகழ்வு அனைத்தையும் அல்லாஹ் விசாரிக்க இருக்கிறான். எனவே இந்த உலகம் அழியக்கூடிய ஒரு உலகம், அந்த உலக பிரியத்திலே மூழ்கி நாம் அல்லாவை மறந்துவிடக்கூடாது. தோழர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், 10வது அத்தியாயம் 24வது வசனம், இன்னமா மசலுல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையை நீ விரும்பி போறியப்பா, இதையே அடிப்படையாக நீ வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறியே, இது எப்படியான உலகம் தெரியுமா, எப்படியான வாழ்க்கை தெரியுமா, வானத்திலிருந்து இறக்கப்பட்ட மழை நீரை போல பூமியிலே படர்ந்து நிறைய புல்புண்டுகளை முளைக்கும், நிறைய பழங்கள், கனிகள், காய்கள்லாம் கொட்டும், திடீர்னு நல்லா ஒரு பெரிய காற்றை அனுப்பித்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவான். திடீர்னு எல்லாமே கையில் இருக்க மாதிரி இருக்குங்க. மனுஷனுடைய யதார்த்த வாழ்க்கை ஆக ஓகோன்னு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, திடீர்னு இரவு ஒன்றுமே இல்லாமல் கையை சுருக்கி நஷ்டவாளிகளாக எல்லாம் ஆக்கிறானா இல்லையா, அது போன்றுதான் இந்த உலகம் திடீரென்று உங்களுக்கு மறைந்துவிடும். இந்த உலகம் ஒரு நாள் உங்களை விடை கொடுத்து அனுப்பும், போயிட்டு வா தம்பி, நீ இந்த உலகத்தின் மேல் இருக்க வேண்டிய நேரம் நாட்கள் முடிந்து விட்டது என்று விடை கொடுத்து அனுப்புமே, அப்போது இந்த உலகம் எனக்கு
இன்னும் ஒரு நொடியாவது இருக்க டைம் கொடுக்குமா, என் வீட்டுக்கு போக முடியுமா, என் அலுவலகங்களுக்கு செல்ல முடியுமா, நண்பர்களை பார்க்க போக முடியுமா, எங்கேயுமே முடியாது. இந்த உலகம் நம்மை விடை கொடுத்து அனுப்பும் அந்த நாள் மறுமை நமக்கு நிரந்தரமாக இருக்கும். தோழர்களே, அல்லாஹ் இன்னும் சொல்லுகிறான் 57வது அத்தியாயம் 20வது வசனம், யஅலமு அன்னமல் ஹயாத்துத் துன்யா லைபும் வலஹுன் வஸீனதும் வதஃபாஹுர். அல்லாஹ் சொல்கிறான், மக்களே, இந்த உலக வாழ்க்கை நீங்கள் பெரிதாக ஆடம்பரமாக நீங்கள் பார்த்து இருக்கிறீர்களோ, இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எதனா நீ பெருசா பண்ணி போய்கிட்டு இருக்க, இந்த உலகம் உனக்கு ஒண்ணுமே இல்லையே, ஒரு சாதாரண கேம் இந்த உலகம். இந்த உலக வாழ்க்கை இந்த அழிவில் உள்ள ஒரு வாழ்க்கை. உங்களுக்கு பார்க்க ஆசையா இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். எந்த கொள்கையை சார்ந்த மக்களா இருக்கட்டும், எல்லாரும் மைண்ட்ல வச்சிருக்கிறோம் இந்த உலகம் அழியிற உலகம். சொல்லுவா இல்லையா, அழியிற உலகத்துல இப்படி ஆடுறியா பானின்னு சொல்லுவாங்க. எல்லா சமுதாய மக்களுக்கும் மனசுல உண்டு, இந்த உலகம் ஒரு நாள் நம்மளை புரட்டி போடும், வேற ஒரு உலகத்துக்கு நம்ம போவோம் இல்லையா. எல்லா மக்கள் நம்புறோமா இல்லையா, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, வானத்து அதாவது வான பூமி அவர் தான் படைச்சாரு, மேலும் அந்த கடவுள் தான் நமக்கு இந்த உலகத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த கடவுள் இந்த உலகத்தை நிச்சயமாக வேற ஒரு இதை முழுமையாக அழித்து வேற ஒரு உலகம் மறுமையை உண்டாக்கி தந்து சொர்க்கம் நரகம் எல்லா சமுதாய மக்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கா இல்லையா. ஆனால் இன்னைய சமுதாயத்தை பார்க்குறோம், அந்த நம்பிக்கையை கொஞ்சம் கூட மனசுக்குள்ளே வைத்து கொள்ளாமல் ஒரு ஓரமாக வைத்துவிட்டு இஷ்டப்படி வாழ்றது, விரும்பியபடி வாழ்றது, இந்த உலகத்தை அடையணுங்கிற முயற்சியில் எல்லா தவறுலையும் ஈடுபடுவது. அதனால் தான் இறைவன் சொல்கிறான், மக்களே, எந்த உலகத்தை நீங்கள் விரும்பி போகிறீங்களோ இந்த உலகம் வீணும் விளையாட்டும் இன்றி வேறு ஒன்றுமே கிடையாது. 3வது அத்தியாயம் 14வது வசனம், சுய்யினலின் நாசி ஹொப்பு ஷஹவாதி மினன் நிசாயி வல் பனீன வல் கனா தீரில் முகந்தரதி மினத் தஹபி வல் ஃபில்லா. அல்லாஹ் சொல்லுகிறான், தங்கத்தை பார்த்தா ஆசை வருது, பெண்களை பார்த்தால் ஆசை வருகிறது, உலகத்தின் சாதனங்களை பார்த்தால் பெருமிதம் கொள்கிறான். ஆனால் இவைகள் அனைத்துமே உலகத்தினுடைய அலங்காரம் தோழர்களே, உலகத்தினுடைய அந்த ஆசைகளை உங்களுக்கு உண்டாக்கக்கூடும். ஒருத்தர் வீட்டுக்கு போறீங்க, அப்படியே லக்ஸரியா இருக்கு, அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கா, உடனே மனசு ஆசை வரும், ஆகா எனக்கு இந்த வீடு இருந்தா, எனக்கு இப்படியான ஒரு லக்ஸரி கார் இருந்தா, எனக்கு இப்படியான விமானங்கள் இருந்தா எப்படி இருக்குன்னு தோன்றான். ஆனால் இவை அனைத்துமே அழியக்கூடியது அடியானே. இதிலே மூழ்கி சம்பாதிக்கிறாங்க, ஜாலியாக நிம்மதியாக சம்பாதிக்க, நல்ல செல்வ செழிப்போடு இருக்கலாம், நல்ல வீட்டை கட்டலாம், மனைவி மக்கள் நகையை வாங்கி கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் இவைகளையெல்லாம் நேர்மையான முறையில் நாம் அடைந்தோமா, அல்லது இவைகளெல்லாம் எனக்கு மறுமையிலே பயனளிக்குமா, அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த நாளில் இந்த உலகத்தின் ஒவ்வொரு நொடியும் எப்படியான நிகழ்வாக இருக்கும், எப்படியான அமைப்பாக இருக்கும் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்காகத்தான் எதுவரை இந்த உலகம் என்கிற ஒரு தலைப்பை இந்த தொடரின் முன்னுரையாக நாங்கள் இங்கே உங்களுக்கு சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், 102வது அத்தியாயம் 1, 2 மற்றும் 3வது வசனம், அல் ஹாக்குமுத்த காசுரு ஹத்தா சுருத்துமுல் மகாபீர். மனுஷன் எவ்வளவுதான் எத்தனையோ விதமான இழப்புகளை சந்தித்தாலும், எத்தனையோ பேருடைய மரணத்தை பார்த்தாலும், ஆட்சி அதிகாரங்கள் ஆண்டவர்கள், கைக்குள்ளே உலகத்தை வைத்துக் கொண்டவர்கள், கைக்குள்ளே மக்களை வைத்துக் கொண்டவர்கள் எல்லாம் மண்ணுக்குள் புதைந்த காலம் இந்த காலம். ஆட்சி அதிகாரங்கள் பயன் தந்ததா, மக்களுடைய உதவிகள் பயன் தந்ததா, செல்வ செழிப்புகள் பயன் தந்ததா, அந்த நேரம் வந்துவிட்டால் இந்த பூமியில் மண்ணுக்குள் தான் போக வேண்டும். எல்லோருக்கும் 6 அடி என்று சொல்வார்கள், பணக்காரனுக்கும் அதே நிலைதான், ஏழைக்கும் அதே நிலைதான், இல்லை எல்லா மக்களுக்குமே அதே அந்த ஒரு சுருக்கமான ஒரு இடம்தான் இல்லையா. ரொம்ப ஆடாத 6 அடிக்குள்ள உன்னை அடைச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இந்த உலகம் நம்மை விடை கொடுத்து அனுப்போம். இந்த உலகம் ஒண்ணுமே கிடையாது. நான் கேட்கிறேன், உலகத்துல பெரிய லக்ஸரியான வாழ்க்கை வாழ்ற உலகத்துல டாப் 5 பணக்காரர்கள்ல இவர் தான் இருக்கிறாரு அப்படின்னா, அவர் இறந்து போயிட்டா தங்க இதில் அவர் அடக்கம் பண்ணுவாங்க? தங்க இதில் அடக்கம் பண்ணாலும் கூட மண்ணுக்குள்ளே வைக்கப்பட்ட பின்னால் அவருக்கு அதை உணர முடியுமா, அந்த தங்கத்தை அப்படியே ஃபீல் பண்ண முடியுமா? சந்தன பெட்டிக்குள்ளே வச்சு அடக்கம் பண்ணுறாங்க, அதனுடைய உணர்வு இறந்த மக்களுக்கு தெரியாது, அனுபவிக்க முடியாது. உயிர் தொண்டைக்குள்ளே அடைந்து உயிர் போயிடுச்சுன்னா நம்மளை என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு உணர முடியாது. மண்ணறைக்குள் நமக்கு ஒரு வாழ்க்கை துவங்கி விடுமா இல்லையா? அப்படி மண்ணுக்குள்ளே புதைகிற நான் எவ்வளவு ஆட்டம் போடுறேன், எவ்வளோ பெரிய தவறுகளை செய்கிறேன், அடுத்தவனை ஏமாத்துறேன், அடுத்தவனை திட்டுறேன், அடுத்தவனை அசிங்கப்படுத்துகிறேன், எல்லா தவறுகளையும் நான் அடைகிறேன். இன்றைக்கி ஆபாசமான பாவத்தில் இந்த உலகத்தை அடையிறங்கிற பேரில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ என்ன ஒரு விளைவு? மறுமையை பற்றியான பயம் இல்லை. மறுமையினுடைய நாள் எல்லாம் நம்மளை விசாரிப்பானே, இந்த உலகத்தை புரட்டி போட்டு அழித்து நாசமாக்கி வேற ஒரு மறுமை என்கிற நிரந்தர வாழ்க்கையை நோக்கி எல்லாம் எழுப்புவானே, அந்த நாள் என்னுடைய கதி என்ன, என்னுடைய விசாரணை எப்படி இருக்கும், எப்படி சொர்க்கம் நரகம் என்பதெல்லாம் அமையும் என்கிற அந்த ஒரு பயம் நம்முடைய பலருடைய உள்ளத்தில் இல்லை. அப்படி இருந்திருந்தால் தொழுகையாளிகளாக மாறியிருப்போம், அல்லாஹ்வு கட்டுப்படக்கூடிய மக்களாக மாறியிருப்போம். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், மனுஷன் என்னத்தான் சொன்னாலும் பணம் பணங்கிற ஆசை அவன் பணமாகிற வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கு. அல்லாஹ் சொல்கிறான், நான் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல, அல் ஹாக்கு முத்த காசுரு ஹத்தா சுருத்துமுல் மகாபிர்.
மண்ணறையில் போய் இவன் வாயில் வாக்கரிசின்னு போடுவாங்க வேற சமுதாய மக்கள்லாம். அதே மாதிரி மண்ணை போடுற வரைக்குமே இவனுக்கு பணம் பணம்னு ஆசை இருக்கு. எப்போ செத்தாலும் பணம் ஆசை விடுறது கிடையாது, கபூரில் போய் வச்சாதான் அவன் மனத்து ஆசை முடியுதுன்னு நல்லாவே சொல்லி காட்டுறான். அப்படி நிறைய செல்வத்தெல்லாம் கொடுக்குறான், சுகபோகமாக வாழ்றாரு. அதே ரப்புல் ஆலமீன் கொஞ்சம் செல்வத்தை சுருக்கிட்டான்னா அல்லாவே திட்டுறானா பாருங்களேன். இப்படியாகத்தான் இன்றைய மக்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த உலக பிரியம் உங்களுக்கு அல்லாஹ்வை மறக்கடித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். 29வது அத்தியாயம் 64வது வசனம், வமா ஹாதிஹில் ஹயாத்து துன்யா இல்லா லைபும் வலஹுன் வ இன்னத்தாரல் ஆகிரா லஹியல் ஹயாத். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கிறான், இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு வீணானது விளையாட்டானது, அந்த மறுமை தான் உங்களுக்கு நிரந்தர வீடு என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லித்தரக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். எனவே நாளை முதல் மறுமையினுடைய அடையாளங்கள், உலக அழிவினுடைய அடையாளம் பார்க்கறதுக்கு முன்னால நம்முடைய மனசுல ஆழமா பதிய வேண்டும். இந்த உலகம் நமக்கு ஒரு சோதனை களமாக இருக்கிறது. ரசூலுல்லா சொன்னா, குன்ஃபி துன்யா கஅன்னக கரீப். அடியானே மனிதனே, ரசூலுல்லா சொன்னாங்க, என்னுடைய தோழர்களே, இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வழிப்போக்கனை போல வாழ்ந்து விடுங்கள். வழிப்போக்கன்னா ஒரு டிராவல் பண்ணுற ஆள் மாதிரி. இங்கேருந்து சென்னையில் ஏறுறாரா, என்ன என்ன பண்ணணும், விழுப்புரத்துலையோ திருச்சியிலையோ மதுரையிலையோ இறங்கி தான் ஆகணும். திருப்பியும் அவர் கன்னியாகுமரி போயிட்டு மீண்டும் அவர் கேரளா போயிட்டு மீண்டும் அவர் எங்கேயோ இப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்க முடியுமா? எங்கேயாவது ஸ்டாப்பில் இறங்கி ஆகணுமா இல்லையா மனுஷன்? அதுபோல தான் இந்த உலகம் உங்களுக்கு ஒரு பயணக்களம். கண்டிப்பாக நீங்கள் எங்கேயாவது இறங்கித்தான் ஆகணும். அந்த இறக்கம்தான் உங்களுக்கு இந்த உலகம் முடிவாக இருக்கும் என்று பெருமானார் சொன்னார்கள். காலையை நீங்கள் அடைந்து விட்டால் ஒரு காலம் மாலை எதிர்பார்த்து விடாதீர்கள், மாலையை நீங்கள் அடைந்து விட்டால் காலை எதிர்பார்த்து விடாதீர்கள். இதுதான் இன்றைய யதார்த்தமான ஒரு வாழ்க்கையாக இருக்குது. நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருங்க, நம்ம சம வயதுடைய நண்பர் தான், நல்ல ஆக்டிவான ஒரு ஆள், காலைல எழும்பி இருக்கிறாரு, எழும்பி வீட்டு வேலையை செஞ்சு அவர் ஆஃபீஸ் போக ரெடி ஆகிறாரு, கிளம்பு குளிக்கிறதுக்குள்ளே அவருக்கு நெஞ்சை பிடிச்சிட்டு படுத்தார். அவ்வளோதான். எத்தனை வயசு, 30-33 வயசுங்க. பார்த்தா படுத்த இடத்துலேயே ஆள் காலி, ஹார்ட்டுக்கு போகக்கூடிய அனைத்து பிளாக்குகளும் அடைச்சி அவர் அங்கேயே மனுஷனுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. நைட்டு கண்ணை முன்னா கால் நம்ம எழுவோமாங்கிற நமக்கு உறுதி இல்லை. இந்த உலக வாழ்க்கை எவ்வளோ சுருக்கமானு தெரியுதா? இப்போ எத்தனை நம்ம நண்பர்களை பார்க்குறோமா இல்லையா, ஆக்சிடென்ட்ல இறந்து போகிறாங்க, வேற வேறு தகவல் இறந்து போகிறாங்க. நம்ம எல்லாருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளை தர வேண்டும், எல்லா விதமான சந்தோஷம் இம்மையிலும் தரணும். ஆனால் ப்ராக்டிக்கலை பேசணும்னா மனுஷனுடைய வாழ்க்கை, ரசுல்லா சொன்ன மாதிரி காலையில் எழும்பக்கூடியவனால இரவு தூங்க போக முடியலை. பார்க்குறோமா இல்லையா? அப்போ என்ன விளங்குது? இந்த உலகம் ஒன்றும் இல்லையப்பா, உலகம் நம்மளை விடை கொடுத்து அனுப்போம். இந்த உலகம் எத்தனையோ பேரை வாழ்ந்து விழுங்கி இருக்கிறது, எத்தனையோ பேரை வந்து வழி கொடுத்து அனுப்பியிருக்கிறது. போயிட்டு வா தம்பி, இந்த உலகத்தில் உனக்கு இவ்வளோ தான் டைம்னு. அப்படியானால் நம்ம எந்த அடிப்படையை கொண்டு வாழணும்? மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த மறுமை தான் என்ற அடிப்படை வாழ்க்கையாக இருக்குது. வல் ஆஹிரத்து ஹைரும் வாபுக்கா, அதுதான் நிரந்தர வாழ்க்கை என்பதை இன்றைக்கு ஆழமாக அழுத்தமாக என் மனதிலே பதிய வைத்து நான் வாழ்வேனோ அன்றைக்குத்தான் இறைவனுடைய நெருக்கத்தை என்னால் பெற முடியும். தோழர்களே, ஒரு ஹதீஸை கேளுங்கள். புகாரில் 3158வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். அபு உபைதார் அலியுல்லாஹ் என்கிற ஒரு சஹாபி பஹ்ரைன் என்கிற நாட்டிலிருந்து நிறைய இந்த தர்ம பொருள்களை எல்லாம், உதவி பொருள்லாம் வந்திருக்கும் இல்லையா, எடுத்து கொண்டு வந்து பள்ளிவாசலாக கொட்டுறாங்க. ரசூலா என்ன பண்ணுவாங்க, அதை கரெக்டாக ஷேர் பண்ணி எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் அந்த பொருளை பார்த்துட்டு இருந்த எல்லா சஹாபாக்களுக்கும் அப்படியே ஏக்கம், நமக்கு இவ்வளோ கிடைக்கும், நமக்கு இவங்களுக்கு இவ்வளோ கிடைக்கும், இப்படியே அவங்களுக்குள்ள இந்த பணத்துடைய ஆசை வந்துருச்சு. அப்புறம் ரசூலா சொல்கிறாங்க, மல் ஃபக்ரு அக்ஷா அலைக்கும், நீங்கெல்லாம் ஏழ்மையாக இருக்கீங்க, நான் ஏழ்மை பயப்படலப்பா அவங்க மேலே. வலாக்கினி அக்ஷான் துபுசத்தத் துன்யா கமா துபுசத்தத் அலாமன் காண கபுலக்கும், உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் மீது இந்த உலகம் எப்படி அந்த அலங்காரம் பெருசாக பார்த்து அதிலேயே விழுந்து அழிந்து போனார்களோ, அதுபோல் இந்த உலக அதாவது ஆசையில் மூழ்கிடுவீங்களோ, உலக சுகத்தில் மூழ்கிடுவீங்களோ நான் பயப்படுறேன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ ஆசையை படக்கூடாதா, துறவியாக வாழணுமா, ஏழ்மையாக இருக்கணுமா? இப்படியெல்லாம் இஸ்லாம் சொல்லவே கிடையாது. மனைவி மக்கள் நல்ல சந்தோஷமாக வாழ வைங்க, நல்ல ஹலாலாக, ஹலால் என்று சொன்னால் அதாவது யாரும் ஏமாற்றாமல் யாரையும் அபகரிக்காமல் நீங்கள் வியாபாரம் செய்யுங்க. இறைவன் கொடுத்த காசை அமைதியாக அன்போட நிறைவாக நீங்கள் ஏற்றுக்குங்க, பேராசைப்படாதீங்க. பழமொழி சொல்லுவாங்களே இல்லை, பேராசை பெரும் நஷ்டம், அது உண்மையான விஷயங்க. எனக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ அப்படியே மனுஷன் ஓடுறான் பாருங்கள், அப்படியே அடி மட்டும் டவுனுக்கு ஓடிடுறான். அப்படியான ஒரு பேராசை கொண்டவனாகவே மனுஷன் இருக்கிறான். எனவே தான் இறைவன் சொல்லி காட்டுகிறான், மனிதா எந்த உலகத்தை நீ விரும்பி ஓடுகிறாயோ அந்த உலகம் உனக்கு
நிதர்சனமாக, அதாவது நிரந்தரமானதாக இருக்காது என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பதிவிடக்கூடிய செய்தியை பார்க்க அப்படி சஹாபாக்கள் ஆசைப்படும் போது, ஏன்பா நீங்க ஏழ்மையை நான் பயப்படல, இப்படி பணம் பணம்னு ஆசை வந்து உங்களுடைய நிலை மாறிடுமோ நான் பயப்படுறேன், இதனால தான் முன்னாடி வாழ்ந்தவங்க அழிஞ்சு போனாங்கன்னு அல்லாஹ்வுடைய ரசூல் எச்சரிக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்க, இப்போ நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு பணக்காரங்க இருக்காங்க, நல்ல ஒரு செல்வ செழிப்பாக இருக்கிறாங்க, இவங்களை பார்த்தா நமக்கு ஒரு ஆசை வரும், ஆக நம்மள மாதிரி அவங்க இருக்கணும், அதான் அவங்கள மாதிரி நம்ம வாழணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா? அப்போ இந்த சூழ்நிலையில் நம்முடைய ஈமானை பறி கொடுத்துடக்கூடாது. ஏன்னா ஒருத்தவங்க காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, காஸ்ட்லியான ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய லைஃப்பில் வந்து கீழே உள்ளவங்களை தான் எப்பவுமே பார்க்கணும். இந்த ஒரு பக்குவம் நம்முடைய லைஃப்பில் வந்துருச்சுன்னு சொன்னால் எப்போவுமே நம்ம என்ன ஆகாது, பேராசைப்பட மாட்டோம். நம்ம கீழே உள்ளவங்களை பார்ப்போமேங்க, இவ்வளவு ஏழ்மையாக இருக்கிறாங்க, இவ்வளோ ஆடை அவங்க உடுத்தக்கூடிய ஆடை, நம்ம கையினால் எத்தனை ஏழைகளுக்கு காசை கொடுக்குறோம், எத்தனை பேருக்கு வந்து சாப்பாடு வாங்கி போடுறோம், எத்தனை பேருடைய ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது அவங்க 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 முகத்தை கூட பார்க்க முடியாமல் திருப்பிக்கிறோமா இல்லையா? அது நம்ம தப்பாக சொல்ல வரல, அவங்களுடைய அந்த நிலையை பார்க்கும்போது இப்படி ஆடை அணிஞ்சிருக்கிறாங்களேன்னு சொல்லி. அப்போ எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல டெய்லி புது புது ஆடைகளை கூட உடுத்தக்கூடிய அளவுக்கு என் இறைவன் எனக்கு நியமத்தை கொடுத்துருக்கிறானே, சிறப்பை வழங்கியிருக்கிறானே அப்படின்னு நம்ம கீழே உள்ளவங்களை பார்த்தா நமக்கு எவ்வளோ பெரிய ஈமானிய உணர்வு அதிகமாகும். நம்ம என்ன பண்ணுறோம், மேலே உள்ளவங்களை பார்த்து பார்த்து பேராசையை வளர்த்துக்கிறோம். நானும் பெரிய செல்வந்தன், நான் எல்லாருக்கும் ஆசை என்னது, கோட்டையை கட்டணும், மாளிகையில் வாழணும். இருக்கிறதை வைத்து போதுமாக்கக்கூடியவன் தான் மனிதனிலேயே சிறந்தவன் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படியான பண்பு இந்த சமுதாயத்தில் இல்லைங்க. அதனால தான் இந்த ரமலானிலே நாம் தொடராக எடுத்து கொண்டிருப்பது, இந்த உலகம் அழியும், அந்த அழிவுக்கான அடையாளங்களை நோக்கித்தான் நானும் நீங்களும் அனைத்து மக்களுமே பயணித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில சம்பவங்களை கேளுங்கள். சுஹைப் ரூமி ரலியல்லாஹ் என்கிற ஒரு நபித்தோழர், அன்றைய சஹாபாக்களுக்கு இந்த உலகம் நோக்கமே இல்லைங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த உலகம் எதுனே, எத்தனை நாள் இந்த உலகம் நம்ம கையில் இருக்குன்னு யோசிச்சு பார்த்தாங்க. அந்த உலகத்தை அவங்க வந்து ஒரு பொருட்டாவே கருதலை. ஏன்னா இந்த உலகத்தை அல்லாஹ் கொசுவுடைய ரக்கை இருக்கு இல்லையா, கொசு ஈவுடைய ரக்கை எவ்வளோ பெருசாக இருக்கும், ஒரு சின்ன அளவு கூட இருக்காது, கையில் பிடிச்சி கூட தூக்க முடியாது. அந்த மாதிரி கொசுவுடைய ரக்கையை விட கேவலமானதாக இந்த பூமி அல்லாஹ் பார்க்கிறான். அந்த மறுமையினுடைய நாளில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த உலகத்தை ஒரு ரொட்டி துண்டை போல மடக்கி எடுத்து விடுவான் என்றதாக ஹதீஸில் பார்க்குறோம். அப்படியானால் என்ன நான் நீங்களும் விளங்கணும், இந்த உலகம் ஒரு அற்பமான ஒரு பொருள், இதை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய நண்பர்கள் தோழர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். எனவேதான் இந்த உலகத்தில் செல்வ செழிப்போடு வாழ்ந்தவங்க கூட அந்த செல்வத்தை அனைத்துமே அல்லாஹ்வுக்காக விட்டு கொடுத்தாங்க. சுஹைப் ரூமி என்கிற ஒரு நபித்தோழர் யார் தெரியுமா, இறைவனுக்காக மார்க்கத்துக்காக தன்னையே ஒப்படைத்த ஒரு நபித்தோழருங்க, இளைஞர்கள் முன்மாதிரியாக எடுக்க வேண்டிய ஒரு நபித்தோழர். அவர் ரோம் நாட்டிலிருந்து அவர் பெரிய ராஜாவாக தான் இருந்தார், ஆனால் அடிமையாகி எதிரிகளால் கைதி பிடிக்கப்பட்டு மக்காவில் வந்து விற்கப்படுறார், அடிமையாக இருக்கிறார். அங்கே ஒரு தலைவர் வாங்கி, எஜமான் வாங்கி இவரை பராமரிக்கிறார், ஒரு அடிமையாக வச்சிருக்கிறார். கடைசியில் இவர் நல்ல அம்பு எறியக்கூடிய வித்தைகள்லாம் கற்றுக்கொண்டு நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டார் இந்த சுஹைப் ரூமிங்கிறவர். அந்த எஜமான் இறந்து போகும்போது தன்னுடைய வாரிசு யார் இல்லைங்கிறனால அடிமையாக இருந்தவருக்கே சொத்துக்களையும் கொடுத்துட்டார், பெரிய செல்வந்தராகிட்டார் இந்த சுஹைப் ரூமி மக்காலேயே. இப்போ அல்லாஹ்வுடைய ஆர்டர் என்ன, மக்காவில் இருந்து நீங்கள் எல்லோரும் மதினாக்கு ஹிஜ்ரத் பண்ணி போங்க, நாடு திறந்து போங்க, இங்கே உங்களுக்கு துன்பங்கள் ஜாஸ்தியாகி போச்சு. இப்படி அல்லாஹ்வுடைய ஆர்டர் வரும்போது எல்லாரும் தயங்கினாங்களா, யாரும் தயங்கலை. இப்போ நீங்களும் நானும் சென்னை அல்லது உங்களுடைய சொந்த ஊரை காலி பண்ணிட்டு வேறு ஊருக்கு போங்கன்னா போவாங்க, போவீங்களா? உங்கள் சொந்த வீடு இருக்குது, உங்கள் வியாபாரம் இருக்குது, உங்கள் சொந்த பந்தங்கள்லாம் பக்கத்தில் இருக்கிறாங்க, எல்லோரும் யோசிப்போமா இல்லையா? ஆனால் அந்த சஹாபாக்கள் அப்படி அல்ல, இந்த உலகம் அற்பமான ஒரு உலகம், அல்லாஹுக்காக மறுமைக்காக நாங்கள் வாழும்போது நாளைய மறுமையில் செழிப்பான வாழ்க்கை எல்லாம் தருவானே என்கிற அந்த ஆசைக்காக இந்த உலகத்தினுடைய எல்லா இன்பங்களையும் அவங்க தூக்கி எறிந்தார்கள். காரணம், மறுமை நிரந்தரம். அப்படியான ஒரு தோழர் தான் சுஹைப் ரூமி, மதினாவுக்கு போறாரு. ஆனால் இவரை எதிரிகள் அப்படி கைதி பண்ணிட்டாங்க, சிறை வச்சுட்டாங்க. நீங்கள் மதினாவில் போய் உங்களுடைய சொத்துக்கள்லாம் கொடுத்து நீங்கள் எல்லா மக்களுக்கும் நீங்கள் அரவணைப்பீங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அப்படிங்கிறாங்க. ரெண்டு நாள் மூணு நாளாக சிறையிலே வச்சுருக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னதான் வேணும் உங்களுக்கு, என்னை மதினாவுக்கு அனுப்புங்க, அல்லாஹ்வுடைய அருள் பெற்றனா நான் மாறணும்னு கேட்டு கதறார். அப்போது அந்த எதிரிகள் சொல்கிறாங்க, மக்காவில் நீங்கள் ஒன்றும் இல்லாத ஆளாக வந்தீங்க, இப்போ எல்லா செல்வத்தையும் சம்பாரித்து வச்சுருக்கிறீங்க இல்லையா, நீங்கள் மக்காவில் இந்த மண்ணில் சம்பாரித்து எல்லா சொத்துக்களையும் இங்கேயே விட்டுட்டு போங்க, நாங்கள் உங்கள் மதினாவுக்கு அனுப்புகிறோங்கிறாங்க. நீங்கள் நானும் செய்வோமாங்க, பத்து வீடு இருக்குது, 15 நிலங்கள் வாங்கி போட்டிருக்கீங்க, இவ்வளவு சொத்துக்காராக நீங்கள் இருந்து எல்லாத்தையும் நான் இங்கேயே விட்டுட்டு போகிறேன், எதுவுமே வேணாம் நீங்கள் நானும் சொல்லுவோமா, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பார்ப்போமே, மறுபடியும் நான் இது ஒன்றையும் விட்டுறேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன், நானாக சம்பாரித்தேன், எவ்வளோ படாத பாடுபட்டிருக்கேன் இந்த இடத்த வாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த வீடை வாங்க, சொல்லுவோமா இல்லையாங்க?
ஆனால் இந்த சுஹைப் ரூமி ரலியல்லாஹு யோசித்து வைத்தார்கள், சிந்தித்தார்கள், இந்த உலகம் அற்பமான ஒரு உலகம், அல்லாஹ்வுடைய பிரியத்துக்கு முன்னால் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, பெரியதல்ல என்று வழங்கினார்கள். உடனே சொன்னார்கள், குல்லு ஹாதிஹி சதக்கத்துன் லில்லாஹ், இந்த அனைத்து சொத்துக்களையும் நான் இங்கேயே விட்டு விட்டு செல்கிறேன், என்னுடைய ஆசை நோக்கமெல்லாம் மதினா மண்ணுக்கு சென்று அல்லாஹ்வுடைய நேசத்தை நான் பெற வேண்டும் என்பதற்காகத்தான். இப்படியான ஒரு தியாகம், உலகத்தை நேசித்திருந்தால், மறுமையை மறந்திருந்தால் இப்படியான அர்ப்பணிப்பை செய்திருக்க முடியுமா? இப்படியான தியாகத்தை கொடுத்திருக்க முடியுமா? முடியாது அன்பர்களே. அல்லாஹ்வை நேசித்தார்கள், மறுமைதான் நிரந்தரம் என்கிற ஒரு அடிப்படையை புரிந்து வைத்திருந்தார்கள். வரலாறு படித்த மக்களுக்கு தெரியும், மதினாக்கு ரசூலுல்லாஹ் எப்போ வருவாங்க வருவாங்கன்னு சஹாபாக்கள் நின்று வெயிட் பண்ண நேரம் உண்டு. ரசூலுல்லாஹ் மதினாக்கு வந்ததுக்கு அப்புறமா ரசூலுல்லாஹ் மதினாவுடைய எல்லையிலேருந்து வெயிட் பண்ணுவாங்களாம். யாருக்காக? இந்த சுஹைப் ரூமி என்கிற சஹாபிக்காக. எப்போது அவர் வருவார் என்று வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வருகிறார். வந்த சுஹைப் ரூமி அவர்களை ரசூலுல்லாஹ் அவர்கள் ஓடோடி போய் கட்டி தழுவி கொண்டார்கள். பெருமானார் சொன்னார்கள், ரபிஹல் பைஹுயா அபா யஹ்யா, அவருடைய பட்டப்பெயர் அபு யஹ்யா, சுஹைபே லாபகரமான வியாபாரம் செய்து விட்டீர். வார்த்தையை பார்த்தீர்களா? லாபகரமான வியாபாரமா? என்ன யார் ரசூலுல்லாஹ், நான் என்ன அப்படி செஞ்சேன்னு கேட்குறாரு. ஏன்னா அவர் அங்கே எல்லா சொத்தையும் விட்டுட்டு வந்து ரசூலாக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறாரு. ஆனால் அல்லாவோ ஜிப்ரில் என்கிற மலக்கை அனுப்பித்து இவர் இப்படியான தியாகங்களை செய்திருக்கிறார் என்று அறிவிக்க வைத்து விட்டான். சொல்லிட்டு போயிட்டார், இப்படி அவர் எல்லாத்தையும் அல்லாக்காக கொடுத்துட்டாரு வந்துகிட்டு இருக்காருன்னு சொல்லி. அப்போ சொல்கிறாங்க, அல்லாவுக்காக இந்த மதினா வரணுங்கிறதுக்காக எல்லா விதமான சொத்தையும் நீங்கள் அங்கேயே விட்டு வந்துட்டீங்களேம்மா, அல்லாஹ் உங்களை பொருந்தி கொண்டான் என்று சொல்லி ஒரு ஆயத்தையும் ஓதி காண்பிக்கிறார்கள். தயவு செய்து இந்த ஒரு வசனத்தையாவது நீங்கள் எல்லோரும் குறித்து வையுங்கள் தோழர்களே, தாய்மார்களே. இரண்டாவது அத்தியாயம் 207வது வசனம், மினன்னாஸ், மினன்னாஸ், மக்களில் சிலர்கள் இருக்கிறார்கள், மை யஷ்ரி நஃப்ஸஹுபத்யகா அமரலாத்தில்லா, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக அல்லாஹ்வுடைய அருளுக்காக தங்களையே ஒப்படைத்து விடுவார்கள். அல்லாஹு அக்பர், தங்களையே விற்று விடுவார்கள். வல்லாஹு ரவுஃபும் பில் இபாத், இப்படியான அடியார்களை அல்லாஹும் நேசித்து விட்டான் என்று அல்லாஹுடைய ஆயத். சுஹைபே, உன்னுடைய விஷயத்தில் அல்லாஹ் இறக்கிய வசனம் என்று பெருமானார் சொல்லி முடிக்கவில்லை, அதற்குள் பெருமானாருடைய கரத்தை பிடித்து கொண்டு கதறி அழ துவங்கிவிட்டார் சுஹைப் ரூமி. என்னை குறித்து அல்லாஹ் இறக்கிய வசனமா யா ரசூல், யா ரசூல் அல்லாஹ், அப்படியானால் என்னுடைய நிலை இனி என் வாழ்நாள் முழுக்க அல்லாஹ்வுடைய மறுமைக்காகவே நான் வாழ்வேன் யா ரசூல் அல்லாஹ் என்று கதறிய காட்சி தோழர்களே. ஆனால் இன்றைக்கு என்னுடைய உங்கள் நிலைமை என்ன? ஒரு 10 நிமிட உலக வாழ்க்கையை அல்லாஹுக்காக நாம் ஒதுக்க முடிகிறதா? பாங்கோசை எழுப்பப்படும், தொழுகைக்காக ஓடுவோமா? பாங்கோசை கேட்கும், அல்லாஹ்வுடைய தொழுகைக்காக நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோமா? அல்லது நேரம் கிடைக்கும், ரமலானுடைய காலத்தில் கூட குரான் ஓத முடியலையேங்க உட்காந்து, இந்த ரமலானுடைய மாசத்துல கூட அல்லாஹ்வுடைய வசனங்களை படிக்க நம்ம நேரம் ஒதுக்கிறது கிடையாது. ஏழைகளுக்கு தர்மம் செய்ய மனசு வர மாட்டேங்குது. ஏன் காசு ஏன் போனோம்? 100 ரூபாய் எடுத்து கொடுத்தா ஆக என் சொத்தை அழிஞ்சிருவோமேன்ற மாதிரிலாம் பார்க்குறோமே. அடுத்தவன் பசியில் இருக்கிறானே, அவனுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்கிட்ட காசு இருக்கேங்கிற ஒரு மனப்பக்கம் ஏன் இந்த சமுதாயத்துக்கு வரலை? அப்படி நினைச்சிருந்தா ஏழைகள் இருந்திருப்பாங்களா? எந்த சமுதாய மக்களாக இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரன் பசியாக இருக்குமோ நீ சாப்பிடக்கூடாது இஸ்லாம் சொல்லுதா இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரங்க கிறிஸ்துவராக இருக்கட்டும், இது வேறு மதத்தை சார்ந்த மக்களாக இருக்கட்டும், அவன் உணவு அருந்தினா தான் நீ உணவு அருந்தணும்னு சொல்லுது. இப்படி உதவி மனப்பான்மை நமக்கு ஏன் இல்லாமல் போச்சு? ஏன் பணம், ஏன் காசு? இன்றைக்கி ஒரு ஃப்ளாட்டுகளில் கூடியிருக்கிறாங்க, அடுத்த வீட்டில் நடக்கும் தெரியாது. நம்மளாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அப்படியே அந்த தெருவே ஒரே குடும்பம் மாதிரி இருக்குங்க. நாங்கள் இருக்கிற தெருவு இருக்கு இல்லையா, ஒரு குடும்பம் மாதிரி இருக்கும். அங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன பேசிக்கோ, அப்படி அப்படியான ஒரு அன்பு பரிமாற்றம் இருந்துச்சு. இன்றைக்கி பக்கத்து வீடு என்ன நடந்தாலும், ரெண்டு வீடு சண்டை போட்டுட்டாலும் மூணாவது வீட்டுக்காரன் வரமாட்டான். இப்படி இந்த உலகத்தை மட்டுமே அடிப்படையாக வைத்து மனித நேயத்தை மறந்து வாழக்கூடிய மக்களாக மாறிட்டோமே. ஏன், எனக்கு காசு கிடைச்சா போதும்பா, டெய்லி எனக்கு இவ்வளோ வருமானம் வந்துடுது, மாதம் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் எனக்கு இவ்வளோ சம்பளம் வந்துடுது, எனக்கு என்ன கஷ்டம், அடுத்த இந்த கதியில் போனால் போனால் என்ன, இப்படி நினைக்கிறோமா இல்லையா? இது இந்த உலக பிரியத்தினால் ஏற்படக்கூடிய விளைவு. அடுத்தவனுடைய நலன்மின்மை ஆயிடுவோம், அடுத்தவன் அக்கறைப்பட மாட்டேன், ஏன் உறவுக்காரனுக்கு கூட வந்து அண்ணன் தம்பியை கூட பராமரிக்க மாட்டோம். அண்ணன் வந்து நிற்பார், கஷ்டம் நிற்பார், தம்பி ரொம்ப நான் டைட்டாக இருக்கேன்ப்பா, ஏதாவது செய்ப்பாடுனே, அப்படியா எனக்கு காசு இருக்குது இருந்தாலும் அவங்களாம் கொடுக்க விருப்பம் இல்லை, நீங்கள் கொடுத்தா திருப்பி தருவீங்களோ இல்லையோ, இப்படி தான் இன்றைக்கி பேசக்கூடிய ஆளை பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ்வை மறுமையாக நம்பி என்ன செய்வான், இந்த உலகம் அற்பமானது, எப்படியாவது நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்ற ஒரு நம்பிக்கையான வார்த்தையாக சொல்லி அனுப்புவாங்க. இன்றைக்கி அந்த நிலை கூட கிடையாது, நஃப்சி நஃப்சி நான் நான் என்று அழைகிறான். ஆதமுடைய மகனுக்கு 2 மலை அளவுக்கு தங்கம் இருந்தாலும், உகது மலை இருக்கு இல்லையா, உம்ரா போனவங்க பார்க்கலாம், அந்த மலைங்கிறது அவ்வளோ அத்தனை 10-15 கிலோமீட்டர் அளவுக்கு மலையாக இருக்கும், அவ்வளவு மலை அளவு ஃபுல்லாக தங்கம் இருந்துச்சுன்னா எவ்வளோ இருக்கும்,
ஒரு கை அளவுக்கு 10 கிலோ தங்கம் இருந்தாலே போதுங்க, லைஃப் செட்டில் ஆயிடலாம். மலை அளவுக்கு தங்கம் இருந்தால் குறைஞ்சு 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 உலகத்தையே விலை வாங்கிடலாமா இல்லையா? அவ்வளோ ஃபுல்லாக தங்கம் இருந்தாலும் எனக்கு இன்னொரு மலை தங்கம் இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி தான் ஆசைப்படுவான், பேர் ஆசைப்படுவான். அதே மாதிரி 2-6 ஃபுல்லாக என்னது தங்கமாக ஓடுது, அப்படியே எடுத்தது தங்கமாக்கிக்கலாம். அப்படி இருந்தாலும் இன்னொரு 6 எனக்கு தங்கம் இருக்கக்கூடாதா? இப்படி தான் மனுஷன் ஆசை கொள்ளக்கூடியவனாக இருக்கான். எனவே தான் இந்த உலகத்தை நீ நாடி அல்லாவே நீ மறந்து விடுகிறாய். அல்லாஹ் என்ன துவா செய்ய சொல்றான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வ ஃபில் ஆகிரத்தி ஹசனா வ கினா அதாபன்னார். இறைவா இந்த உலகத்தில் நன்மையைத்தா, மறுமை வாழ்க்கையில் நன்மையைத்தா, எங்களை நரகத்தில் போட்டுடாதேன்னு சொல்லி ரெண்டு உலகத்துக்கும் நன்மையை இறைவன் கேட்க சொல்றான். ஆனா யார் ஒருத்தன் இந்த உலகத்திலே நான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும், உலகத்தில் எல்லாம் சிறப்பை நான் அடையணும் என்று யார் பெருமிதம் கொள்கிறார்களோ அவர்களுக்கு எந்த நன்மையும் அல்லாஹ் தரப்போவதில்லை, எந்த சிறப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்த போவதில்லை. வமா ஃபில் ஆஹிரத்தி மின் ஹலாக், மறுமையில் இவர்களுக்கு சல்லி நன்மையும் கிடையாது என்று அல்லாஹ் எச்சரிக்கிறானே. எனவே நன்கு ஆழமாக உங்கள் உள்ளத்திலே பதிவிட்டுக் கொள்ளுங்கள் தோழர்களே, தாய்மார்களே. இனி நாம் நாளை முதல் பார்க்க போகிற விஷயம் இந்த உலகம் எப்படியெல்லாம் அழியுங்கிறத அடுத்து பார்ப்போம். இந்த உலகம் அழிகிறதுக்கு நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம், சில அடையாளங்கள் வந்து விட்டது, இனியும் வரப்போகிறது. அப்படியான உலக அழிவின் அடையாளங்கள் என்ன என்ன என்பதை தான் நாளை முதல் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். எனவேதான் இந்த உலகம் எதுவரை இந்த உலகம் அழிந்து போகக்கூடிய உலகம், மனித நேயத்தோடு வாழ்வோம், தீவிரவாதங்கள் ஒழிந்து அடுத்த உயிரை கொள்ளுதல் என்கிற இந்த சமுதாய பிரச்சனை விட்டம் எல்லாரையும் இறைவன் காப்பாற்றி அடுத்த ஒரு உயிரை வாழ வைத்தால் சமுதாயத்தையே வாழ வைத்த மாதிரி குடும்பத்தில் அரவணைப்போட பழகுவோம். குரோதமா, பகைமையா, வெறுப்பா, இந்த உலகம் ஒன்றுமே இல்லையா, நான் என்னத்தை எடுத்துகிட்டு போக போகிறேன் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போகும்போது, என் ஈகோ, என் பெருமை, என் அகம்பாதத்தை எடுத்துகிட்டு போவேனா? அப்படி நினச்சி பாருங்கள், எல்லாரையும் அரவணைப்பீங்க, உங்களுக்கு துரோகம் செய்கிறவனை கூட நீங்கள் மன்னித்து பழகுவீங்க, உங்கள்கிட்ட முடிஞ்சால் இல்லாதவனுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. இப்படியான ஒரு நிலைமை எப்போ வரும்? இந்த உலகம் ஒன்றும் கிடையாது, திடீர்னு இந்த உலகம் நம்மளை கவித்து விட்டுறோம், மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிரும், மறுமை என்கிற அந்த பரலோக ராஜ்யம், அந்த மறுமை வாழ்க்கை தான் நிரந்தர வாழ்க்கை என்கிற ஆணிவேரான அஸ்திவேரமான அடிப்படை நம் உள்ளத்திலே உருவாகும் போது நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் நாம் நெருங்கிய மக்களாக மாறுவோம். எனவே இன்னும் நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள், எல்லா வேலையும் முன்னாடியே முடித்து விட்டு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் குடும்பத்தோடு உட்கார்ந்து கேட்க வேண்டும். காரணம், அடுத்து சொல்ல போகிற தகவல்கள் அனைத்துமே புதுமையான தகவல்கள். எந்த அளவுக்குன்னா நிறைய பல புத்தகங்கள் நம்ம ஆய்வு செய்து நல்ல ஆதாரப்பூர்வமான செய்திகள் நம்ம என்ன செய்ய போகிறோம், இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது, இது உலகம் அழிவதற்கான சிம்டம்ஸ் அடையாளம் என்பதை தான் நாம் சொல்ல இருக்கிறோம். எனவே நம்ம சொன்னதை போல இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு உரையினுடைய இறுதியில் நம்ம என்ன செய்வோம், சில செய்திகளை நாம் உங்களுக்கு ஒரு ஹதீஸ் நமக்கு ஒரு படிப்பணியாக நாம் சொல்லிக் கொடுப்போம். அதில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஹதீஸ் என்னவென்று சொன்னால், அதாவது ரசூலா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பொறுமையாளன் யார் என்று சொன்னால், உண்மையிலே ஒரு வீரன் யார் என்று சொன்னால், பாக்ஸிங்கில் குத்துச்சண்டையில் ஒருத்தன் வந்து வெற்றி அடைகிறான் பாருங்க, இவன் வீரனே கிடையாது. யார் வீரன் தெரியுமா? எம்லிக்கு நஃப்ஸஹு இந்தல் கலப், கோபம் வரும்போது அப்படியே கோபம், அப்படியே உண்மையிலே மனுஷன் வந்து ஈஸியாக பேசிடலாம், அப்படி கோபம் அப்படியே தலைக்கு ஏறும்போது அவன் அப்படியே அமைதி ஆகிறான் பாருங்க, இதுதான் உண்மையான ஒரு பொறுமை, உண்மையான வீரத்தனம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. குத்துச்சண்டை வெற்றி பெற உண்மையான வீரன் அல்ல, கோபம் ஏற்படும் போது மனசு அப்படியே கட்டுப்படுத்தி கொள்கிறான் பார்த்தீங்களா, இவன் தான் இறைவன்ட வீரனாக பார்க்கப்படுகிறான். எனவே கோபத்தை விட்டுவிட்டு அமைதியோடு சமாதானத்தோடு பண்போடு சகோதரத்துவத்தோடு பழகுவோம். இறைவன் அந்த மறுமையினுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், இம்மையினுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், ரெண்டு வாழ்க்கையிலும் அல்லாஹ் நமக்கு செழிப்பையும் சந்தோஷம் தரட்டும். அல்லாஹுடைய நெருங்கி அடியானாக வாழ்ந்து மரணித்து அவன் எந்த மறுமையை நமக்கு தயார்படுத்தி வைத்திருக்கிறானோ அதில் சொர்க்கத்திலே பிரவேசிக்கிற சிறந்த உயர்ந்த வாய்ப்பை நம் எல்லோருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.